வணக்கம். வெங்கடேசியா உணவில்லா மருத்துவம் 47 பாடத்தில் 7 பாடத்தை நடத்துகிறேன். 7 பாடத்தினுடைய தலைப்பு நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும். நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும். நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு என்று நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும். மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லி அதை செய் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார்கள். இது நல்ல அடையாளம். நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குருகுல முறைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. அநேகமாக எல்லா பல்கலைக்கழகங்களுமே அட்டானமஸ் பாடி தன்னாட்சி நிறுவனங்களாக மாறிவிட்டன. அதே அட்டானமஸ் தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டால் அதுவே குருகுல கல்வியாகும். நான் 10 வருடங்களாக ஆசிரியராக வேலை பார்த்தவன். அந்த அனுபவத்தால் எழுதுகிறேன். ஆசிரியர்கள் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படாமல் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகளால் ஆதரிக்கப்பட வேண்டும். சங்க நூல்களில் தலையாயதான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ப்ராஜெக்ட் சிஸ்டம் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட் எஜுகேஷன் சிஸ்டம் மாணவன் சமுதாயத்திற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் முயற்சியில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறான் என்பதை என்ற கல்வித்திட்டம் ஏற்பட வேண்டும். ஆசிரியர் மேற்பார்வையின் ஏற்பட வேண்டும். சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பாடத்திட்டத்தையும் பரீட்சையும் அடிப்படையாக கொண்ட இந்த கல்வித்திட்டம் மறைய வேண்டும். அதாவது சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் மறைய வேண்டும். அதாவது ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் வர வேண்டும் என்று வெங்கடேசன் சொல்கிறார். அப்போ தான் இந்த உலகம் உருப்படும். பாரத காலத்தில் அதாவது பார்த்திங்கன்னா பாரத காலத்தில் ராஜகுமார்களுக்கு ஒரு கிருபாச்சாரியரும் எலிமெண்ட் எஜுகேஷன் ஆரம்ப கல்விக்கும் ஒரு துரோணாச்சாரியாரும் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்கும் ஆக 2 குருக்கள் தான் இருந்தார்கள். ஏறக்குறைய 20 வயதிலேயே இளைஞர்களின் பாடத்திட்டம் முடிக்கப்பட்டு அரங்கேற்றம் நடத்தப்பட்டது. மாணவர்களும் குருவும் சேர்ந்து வசித்ததால் தான் இது முடிந்தது. எந்த ஒரு பொருளையும் அடிப்பையிலிருந்து ஆரம்பித்தால் தான் உண்மை வெளிவரும். மனித சமுதாயம் மனித ஜீவராசிகளில் சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு மேலாக நிற்பதற்கு காரணம் மனிதன் நிலையான இனப்பெருக்கம் வேண்டும். அதாவது மனிதனின் நிலையான இனப்பெருக்க வேகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இனப்பெருக்க குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் இது பொதுவானது. திருவள்ளுவரும் இதை முந்தி வைத்து பேசுகிறார். நமக்கு குழந்தைகள் வேண்டாம் என்றால் நாம் பிறந்ததே தவறு என்றாகிவிடும். தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்திருப்பை செயல் குறள் 67. தம்மினும் தம்மக்கள் அறிவிடமே மானிடத்து மன்னியர் கொள்ளாம் இனிது குறள் 68. மகன் தந்தைக்காற்று உதவி இவன் தந்தை என்னோற்றான் குல் எனும் சொல். மேற்கண்ட குறளின் கருத்து தொகுப்பு கல்வியின் பெருமையை வலியுறுத்துகிறது. 5 அறிவுடன் அசை உணவு காரணமாக பசியுடன் பிறக்கும் குழந்தையை 7 அறிவுடன் அண்டவெளியின் பிரதிபிம்பமாக கோவிலுக்கு சமமாக மாற்றுவது கல்வி. அந்த கல்வியை தரும் ஆசிரியன் பழைய காலத்தில் தொழிலால் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று அழைக்கப்பட்டான். அதாவது உண்மையை உணர்ந்தவன் என்று பொருள். பிராமணன் தொழில் பெயர். இது இந்த மனித சமுதாயமே மிருகங்களிடமிருந்து வேறுபட்டு காரணமாக இருந்திருக்கிறான். தெருவுக்கு ஒரு குருபாச்சாரியரும் கிராமத்திற்கு ஒரு துரோணாச்சாரியரும் இருந்தே ஆக வேண்டும். அதாவது ஆரம்ப கேள்வி உயர்கேள்வி இது 2 பிரிவு இருக்கணுங்கிறாங்க. மனித சமுதாயத்தில் 600 கோடி மனித சமுதாயத்தில் 600 கோடி மக்கள் வெங்கடேசன் கருதுகிற இறுதி காலத்தில் 600 கோடி மக்கள்ங்கிறாங்க. இன்றைக்கு ஏறத்தால 700 கோடி 800 கோடி இன்றைக்கு போயிட்டு இருக்கு. இதில் 20 விழுக்காடு மாணவர்கள் என்று வைத்துக் கொண்டால் 120 கோடி மாணவர்களுக்கு 12 கோடி ஆசிரியர்கள் தேவைப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் 2 கோடி ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். இந்த ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து திருமணம் செய்து வைத்து தம்பதிகளை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும். 600 கோடி மக்களும் இந்த பொறுப்புண்டு. மனித சமுதாயத்திற்கு எத்தகைய பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று யோசித்துக் கொள்ளுங்கள். மேற்படி காரியம் நடக்கவிட்டால் அல்லது
தாமதிக்கப்பட்டால் அது என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த என் குடும்பம் முதற்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கும். எந்த அரசியல்வாதியும் தடையிலக நின்றாலும் இந்த நிலையை மாற்ற முடியாது. இதுதான் பரிணாம கல்வி. அதனால் எந்த மதமும் எந்த சாதியும் எந்த அரசியலும் இந்த பூமியை காப்பாற்ற முடியாது. பரிணாம அறிவியலும் விண்வெளி வாழ்க்கையும் இந்த தமிழ் மருத்துவம் வெங்கடேசன் கண்டுபிடித்த ஈர்ப்பு விசை மின்சாரம் வெங்கடேசன் கண்டுபிடித்த க்ளோஸ் சர்க்யூட் வாட்டர் இன்ஜின் என்று சொல்லக்கூடிய விண்வெளியில் வீடு கட்டி வாழ்கின்ற இந்த கல்வி முறை ஆகியனால இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த இந்த ஏழாம் பாடத்தில் அடுத்த பகுதி அடுத்த பதிவில் படிவிடுகிறேன். ஆகினால மேற்படி காரியம் நடந்திராவிட்டால், அதாவது ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் திருமணம் செய்து வைத்து கூட்டம் கூட்டமாக அவனுக்கு கரு இயற்பியல் வேதியியல் உயிரியல் பொறியியல் சொல்லிக் கொடுத்து விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும். இப்படி தான் அந்த கல்வி இருக்கிறது. ஆகினால மன்னவனும் நீயோ வட நாடும் நினதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விருந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்து உண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு என்று ஒரு மன்னவரை எதிர்த்து கவிதை எழுதியவர் ஒரு புலவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு.